குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்டென்னோ பில்லிங்கோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதான் நம்ம இதில் கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, டைப்ரைட்டிங்கில் எனக்கு ரொம்ப மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதும், ரெண்டாவது எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு டைப்ரைட்டிங் மிஸ்டேக் கூட ஓரளவுக்கு நான் கம்மி பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு 10 மினிட்ஸ்க்குள்ளே டைப் அடிக்க முடியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி தான் நீங்கள் ஸ்டார்டிங் என்ன, ஒரு 3 ஸ்டெப் இருக்குது, அந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீபோர்டில் அதில் 3 லைன் மட்டும் நம்ம மைண்டில் இருந்தால் போதும். சென்ட்ரல் லைன் பொறுத்தவரை ASDF செமிகோலன் LKJ அந்த இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது மைண்டில் சொல்லி சொல்லி அடிங்க. இப்போ ஏன்னா ஏக்கு அந்த விரல் தான், நீங்கள் அந்த ஏலேருந்து இஜெட் வரைக்கும் அந்த 26 லெட்டர்ஸ்க்கும் எந்த விரல் ஸ்டார்டிங் அந்த ரூல்ஸில் இருக்கோ அந்த விரல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டைப்ரைட்டிங் கற்றுக்க முடியாது, அதனால் அந்த விரலை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிற முன்னாடி எது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இதில் பண்ணக்கூடாத விஷயம், ஃபஸ்ட்டு நீங்கள் கீபோர்டை பார்க்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பொறுமையாக அந்த இடத்த நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக கை தானாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் டைப் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு புக்கை பார்த்து அடிங்க. ஃபஸ்ட்டு அந்த சென்ட்ரல் லைனை மெமரி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள லைனை நீங்கள் மெமரி பண்ணணும், அப்புறம் கீழே உள்ளது. அது நீங்கள் தானாக அந்த பேசிக் எக்ஸசைஸ் அடித்தாலே போதும், உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து இஜெட் வரைக்கும், இஜெட்லேருந்து ஏ வரைக்கும் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் அடிங்க. அதான் பொறுமையாக அடிக்கணும், ABஅப்படின்னு அந்தந்த விரலை அந்தந்த இதுக்குள்ளே கொண்டு போயிட்டு பொறுமையாக அடிங்க. புக்கை மட்டும் பாருங்கள், ஃபுல் கான்சென்ட்ரேட்டோடு அடிங்க. அடிக்கும்போது யார்ட்டையும் பேசாதீங்க, வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. அப்படி 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடு அடிப்பீங்க. அந்த ஸ்பீடு அடிக்கும்போது இது வந்து யாருக்காகனா, இப்போ டயத்துக்குள்ளே வரல அப்படின்னாங்கல்ல அவங்களுக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதையே நீங்கள் அடிங்க. மொதல் தடவை அந்த டைப் அதை அடிக்கலை, அந்த ஸ்பீடை அடிக்கையில் நமக்கு 15 நிமிஷம் ஆகலாம், 2வது டைம் அதை அடிக்கலை 14 நிமிஷம் வரும். அப்படியே நீங்கள் ஒரு 5-6 வாட்டி அடிங்க, கண்டிப்பாக உங்கள் 10 நிமிஷம் வரும். அப்படி 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் மிஸ்டேக்கும் கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் 2வது ஸ்பீடு எடுத்து அடிங்க. அதாவது டெய்லி ஒவ்வொரு ஸ்பீடாக அடிக்காதீங்க, ஒரே ஸ்பீடு அந்த டயத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் அடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஸ்டெப்பு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங். அப்படியே மிஸ்டேக் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரொம்ப ஐடியா சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.